இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மணி ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்மளால் கண்டிப்பாக ஆன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்ம மணி ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்துல மெசேஜை நீங்கள் தமிழில் கூட அனுப்பலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜீரோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில்லோ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு நாலேஜோ வந்து இருக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, அதுல இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜை சென்ட் பண்றது மூலமா உங்களால ஈஸியா ஆன் பண்ண முடியும். இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களோட பேங்க்குக்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேபால், பேயோனியர் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யார் வேணுனாலும் பண்ணலாம், எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன மெத்தட், இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஆன்லைனில் மணி ஆன் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ் தான் ரெகுலராக வரும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறது கிடையாது. நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லா அப்டேட்டுமே டெலகிராமில் வந்து கிடைச்சிரும். அதே சமயத்தில் நான் வீடியோவில் சொல்கிற வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் தான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரைம், ஹாரர், மிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் இந்த சேனலில் ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன மெத்தட், இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம மணி ஆன் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டாகிராம் தான். எப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வந்துட்டு சேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் மெசேஜை அனுப்புறது மூலிமா இந்த இடத்துல வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து நார்மலான மெசேஜாக இருக்கக்கூடாது. அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளும் மணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதை வச்சு நிறைய பிஸ்னஸ் இருக்கும். அது மூலமா என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய அமௌண்ட்டை கொடுத்து ஆன்லைனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அப்படி வரும்போது என்னோட பிஸ்னஸை என்னால் வந்து டெவலப் பண்ண முடியும். அது மூலமா என்னோட ப்ராடக்ட்டை என்னால் வந்து சேல் பண்ண முடியும். பட் எல்லாருனாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டை வந்து செலவு பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களோட பிஸ்னஸை அவங்களால வந்துட்டு அந்த பேஜ் மூலமா டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் பேஜஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்ப போகிறோம். அதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான ஒர்க்கும் இருக்க போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்மளால் நிறைய ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்டபுளான செக்யூரான ஒரு டூல் தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் இன்ஸ்டா அப்படின்ற இந்த ஒரு டூலு. இந்த ஒரு டூலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இந்த ஒரு டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் நிறைய லைக்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி டிக்டாக்கு, பின்டரஸ்ட், ட்விட்டரு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ்லையும் நம்மளோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டூலை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மணி ஆன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்துட்டு ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன பிஸ்னஸ் பேஜஸை வந்து சூஸ் பண்ண போகிறோம். அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக மெசேஜ் வந்து பண்ண போகிறோம். அதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களோட இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு டூலில் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் உங்களுக்கு வந்துட்டு அஃபிலியேட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிகம் அண்ட் அஃபிலியேட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து கொடுங்க, ஆக்சுவல் நேம் என்னவோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் வந்து கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா மூலமாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கோங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கீழே ஐ எம் நாட் ஏ ரோபாட் அப்படின்றதுக்கும் ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வெப்சைட் தேவையில்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உடனே வந்து இந்த இடத்துல அப்ரூவல் வாங்கிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்க், அதாவது உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான லிங்க். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்க். ஓகேவா, இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக் மணி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணலாம், அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி தான் சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே நிறைய பேஜஸ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமமாக ஒரு 2000 ஃபாலோவர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேஜு. இந்த மாதிரியான சின்ன பேஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேஜஸை க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன பேஜஸை வந்து டார்கெட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தால் இந்த ஒரு பேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1961 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பேஜ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு மெசேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி இவங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம மெசேஜ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த மாதிரியான மெசேஜாக அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா, ஹாய், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் இப்போ தான் வந்து பார்த்தேன், உங்களோட பேஜில் நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன், அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியான சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னால் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபாலோவர்ஸை செக்யூராக எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களால் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய ரியல் ஃபாலோவர்ஸை ஒரு காஃபிக்கு செலவு பண்ணுற அமௌண்ட் விட கம்மியாக செலவு பண்ணி உங்களால் வந்துட்டு கொண்டு வர முடியும். இதனால் நீங்கள் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மெசேஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி மெசேஜ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பிட்லி அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர். ஸோ ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஜஸ்ட் இதில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட அந்த அஃபிலியேட் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து ஷார்ட்டன் ஆகி வந்துடும். இந்த லிங்க்கை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்துட்டு இந்த லிங்க்கை வந்து ட்ராக் பண்ண முடியும். அதுக்காக வேண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிங்க்கை வந்து நம்ம ஷார்ட்டன் பண்ணுறோம். இப்போ இந்த ஷார்ட்டன் பண்ண லிங்க்கை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு வேளை ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இதை பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணல அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். அவங்க நீங்கள் ஆல்ரெடி அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு லிங்க்கை அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் ஷார்ட்டன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஷார்ட்டன் பண்ண லிங்க்கை கொடுத்துட்டு இந்த லிங்க்கை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய ரியல் ஃபாலோவர்ஸை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்படி சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக எந்த பேஜுக்கு வருவாங்க அப்படின்னா மிஸ்டர் இன்ஸ்டா அப்படின்ற இந்த ஒரு டூல்குள்ளே தான் வருவாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபர்தராக இந்த வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இதில் இருக்க ப்ரைசிங் செக்ஷனை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு பிளானும் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு 25 ஃபாலோவர்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற மற்ற பிளானை வந்து செக் பண்ணுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஒரு பிளான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 ஃபாலோவர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனு. ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவைலபிள். ஒருவேளை அவங்க வந்துட்டு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு 60 ஃபாலோவர்ஸ் பர் டே அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த பிளானோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $80. அப்படி அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து வேகமாக க்ரோ பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளானை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது பை பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல 20% வந்து கமிஷன் கிடைக்குது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க $80 வந்து கொடுத்து இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு $16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனாக வந்து கிடைக்குது. அதாவது $16 அப்படின்றது நம்மளோட இந்தியன் கரன்சியில் ஒரு 1200 ரூபாய்க்கு மேலே வரும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1248 ரூபாய் வருது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், நம்ம அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பும்போது அவங்க இந்த டூலை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1248 ரூபாய் நமக்கு வந்து கமிஷனாக கிடைக்குது. மிஸ்டர் இன்ஸ்டாவில் ஒவ்வொரு சேலுக்குமே நமக்கு வந்துட்டு 20% வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு $100 ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து விட்ரா பண்ண முடியும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் பே அவுட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்படின்னா வந்துட்டு பேபால், பேயூனியர், ஸ்கிரில் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியும். நீங்கள் ஆன் பண்ண மட்டும் உங்களோட பேங்க்கே வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கவும் முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு கீவேர்டை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நிறைய பேஜ் வரப்போகுது, அதில் சின்ன சின்ன பேஜை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்ப போகிறீங்க. அவங்களுக்கு அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை, அந்த ஷார்ட்டன் பண்ண லிங்க்கை கொடுத்துட்டு அதில் போயிட்டு அவங்கள பார்க்க சொல்ல போகிறீங்க. அப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சி போய் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 20% வந்து கமிஷன் கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம வீக்லி வந்துட்டு 2 கஸ்டமர் பிடிச்சோம் அப்படின்னா கூட ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 2400 ரூபீஸ் வரைக்கும் ஆன் பண்ண முடியும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 பேஜுக்காவது இந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உடனே ஒருவேளை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பேஜில் இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும். அப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. அப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1 கஸ்டமர் கிடைச்சாங்க அப்படின்னா கூட ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1400 ரூபீஸ் வரைக்கும் ஆன் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுனால இங்கிலீஷ்லாம் மெசேஜ் அனுப்ப முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும். ஸோ அந்த இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வழி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், தயவு செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதமாவது இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் எல்லா வீடியோலையுமே இதான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது அதை ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரலை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதுவுமே வராது. எந்த விஷயமா இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு அது கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.